எங்களுக்கு காசை பற்றி பெரிய பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு. எந்த எப்பயும் நான் அந்த காசை பற்றி நினைக்க மாட்டேன். எந்த பிள்ளை வளர்த்தாலும் சரி, அதை கேட்கும்போதெல்லாம் கொடுத்துருப்பேன். என்ன சாப்பாடு வேணாலும் செஞ்சு கொடுத்துருவேன். அதனால் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஆனால் முன்னிச்சில் ஒன்று சொல்கிறேம்மா, இந்த மாதிரி பிள்ளைங்க பார்த்தா நீங்கள் காசுக்கோசம் பார்க்கக்கூடாது. மெயின் இது நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பாசத்தோடு பார்த்தா அந்த பிள்ளைங்களை பார்க்கலாம். நீங்கள் காசுக்கோசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பயன் இல்லை. இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து நம்ம அதுங்க நம்ம சொந்த பிள்ளையோட 10 மடங்கு நம்ம அதுங்களுக்கு செய்யணும். அப்போ தான் அந்த பாசம் ரொம்ப இருக்கும். என் மகன் இருக்கார், ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் அங்கே லிஃப்ட் அமுக்கிட்டு வந்து அம்மா போயிட்டு வரேன், அம்மா போயிட்டு வரேன், அம்மா போய் அந்த இடத்துல சொல்லும்போது என் மகனை விட அவன் எவ்வளோ எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும். பத்திரண்டா காடி 10 போயிட்டு வாடாப்பா, போயிட்டு போடான்னு 10 தான் சொல்லுவேன். அதான் நான் சொல்கிறேன், பாசமாக இருக்கணும். வந்தோன்னே அம்மா சோறு போடுமான்னுவான். உடனே நான் போய் எடுத்து சோறு போட்டுட்டு எல்லாம் எடுத்து வைப்பேன். பசிக்குதுமான்னு சொல்லுவான். அதெல்லாம் எல்லாம் ரெடிப்பேன். நாகர் பொதுக்கலையாமான்னுவான். எல்லாம் செஞ்சு வச்சுருவேன் ரெடியாக. எனக்கு கூட ஒரு கிளாஸ் தண்ணி கலெக்ட் வந்து குடிச்சிடுவார். அந்த ஈஸ்டர்ன் காஃபி எல்லாம் வச்சு அதெல்லாம் செஞ்சு என்னாச்சும் ஒன்று ஆஸ்பத்திரியில் என்னாச்சும் ஒன்றுன்னா அம்மா என்னம்மா என்ன செய்யுது என்ன செய்யுது ஆஸ்பத்திரிக்கு போட்டு ஜெயிச்சு போகலாமான்னு ஏன் பாட்டுதான் அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் நேரம் காணோன்னா ரொம்ப தடுமாறுவேன். நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. என் சொந்த பிள்ளைங்க கூட நினைக்க மாட்டேன். இவன் தான் எப்போ வருவான், எப்போ ஸ்கூலுக்கு வருவான்னு காத்து. கஷ்டம் இல்லை, ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீ எப்படி சொந்த பிள்ளைங்க வந்து தவறு செய்யலை, தவறு செய்யுதா இல்லையா? அதே மாதிரி இது கொஞ்சம் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டால் கொஞ்சம் மனசு கவலை தான் படுவேன். என்னென்னா சில பிள்ளைங்க சண்டை போடுங்க, இது பண்ணுங்க, இவன் நடுப்புற வேண்டிய ஏதாச்சும் ஒன்று மாட்டிக்கிட்டு முடிக்கிறானோ என்ன பல யோசனை வந்துடும். எனக்கு சின்ன விஷயமா ரொம்ப திங்க் பண்ணுறது, அந்த திங்க் பண்ணுறதே புத்தியை நம்ம வர வர கொஞ்சம் ஸ்லோவாக ஆக்கிறது. வந்துடுவான், என்னத்துக்கு நம்ம திங்க் பண்ணணும், ஏன்னா சின்ன பிள்ளையாவன் அப்படின்னு நானே சொந்தமாக நினச்சிக்கிட்டு அதை எதை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் அம்மானு வந்து கதை தட்டுவான். அந்த மாதிரி சாவியும் வச்சுருக்கான். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து சொந்த பிள்ளைங்க எவ்வளோ தவறு செய்யுதுங்க, அதை நினச்சிக்கணும். நம்ம இந்த மாதிரி பிள்ளைங்க வளர்த்தா நம்ம சொந்த பிள்ளைங்க எவ்வளோ தவறு செய்யுதுங்க, ஒரு வீட்டில் என்னமோ சண்டை போடுதுங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை விட நம்ம இந்த பிள்ளைங்க எவ்வளோ பெட்டர்.